அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இரண்டு தொழுகைகளை தொழுகக்கூடியவர்கள் இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மையை பெறுகின்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 408வது ஹதீஸாகவும் 409வது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றன. ஒருவர் இஷா தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அவர் பாதி இரவு வரை நின்று வழிபட்டவரை போன்றவர் ஆவார். அந்த மனிதர் சுபுஹு தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அவர் இரவு முழுவதும் நின்று வழிபட்டவரை போன்றவர் ஆவார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.